வணக்கம். உங்களுக்காக நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற புத்தகம் வந்து டிஜிட்டல் லீப் ஃப்ராக்ஸ் அப்படிங்கிற புத்தகம் தான் எடுத்து வந்திருக்கிறேன். இதை எழுதினது விஜய் மகாஜன் அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கிறாரு. இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறார். இவர் இந்தியன். இப்போ இன்னைக்கு நீங்கள் இந்தியாவினுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கிடுங்க, 140 கோடி இல்லையா? இப்போ அந்த 140 கோடியில் எத்தனை பேர்கிட்ட வந்து மொபைல் ஃபோன் இருக்குது? நிறைய பேர்கிட்ட இருக்குது. வீட்டில் வேறு வசதிகள் இருக்கோ இல்லையோ, ஆனால் மொபைல் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. நிறைய பேர் ஒரு வாதத்துக்காக இந்த இன்டர்நெட் மொபைல் நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. கெடுதல் அப்படின்னு சொன்னால் கூட அதை விட இந்த இன்டர்நெட்னால மொபைல்னால நிறைய நன்மை தான் நடந்திருக்கு. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்க, இந்தியாவில் இன்டர்நெட் வந்ததன் மூலமாக, இந்த மொபைல் ஃபோன் நிறைய வந்ததன் மூலமாக நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் பெருகியிருக்கு, இன்கம் கூடியிருக்கு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுற வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்குவீங்க. அதே மாதிரி நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போது ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் தவறி போயிருது. அதாவது வீட்டை விட்டு அவங்க வந்து மிஸ்ஸிங் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி தவறுதலாக வீட்டை விட்டு போகிற குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனைன்னு வச்சுங்க. ஆந்திராவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி குழந்தைகளுடைய முகத்தை எல்லாம் வந்து அவங்க பதிவு பண்ணி, இந்த குழந்தைகள் ஃபேமிலியிலேருந்து எங்கேயாவது தவறி போச்சுதுன்னா அவங்க இந்த ஏஐ இன்டர்நெட் மூலமாக இந்த குழந்தைகளை வந்து ஃபேமிலி கூட இணைச்சிடுறாங்க. 1000 குழந்தைகளை கழிந்த வருடத்தில் ஆந்திர பிரதேசத்தில் மிஸ்ஸிங் ஆன குழந்தைங்களை ஃபேமிலி கூட இணைச்சிருக்காங்க. காரணம் இன்டர்நெட். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்தியாவில் டாக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1000 பேருக்கு இந்தியாவில் 9 டாக்டர்ஸ். இதே இது நீங்கள் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா, 1000 பேருக்கு 25 டாக்டர்ஸ். அப்போது நம்ம நாடு இந்தியா மாதிரி நாட்டில் ஒரு டாக்டர் நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்ததுனால, அந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, டாக்டர்ஸ் வந்து 1 மாதத்தில் எத்தனை பேஷண்ட்டை பார்க்குறாங்களோ அது முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய பேரை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் வந்து இந்த உலகத்தில் வந்ததுனால எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப உதவுது. இப்போது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிடுங்க. முதல்ல எல்லாம் கோர்ட்டில் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அது ஹை கோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போகணும். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே அதெல்லாம் யூடியூப்பில் லைவாக காமிச்சிடுறாங்க. ஸோ அந்த நீதிபதிக்கும் தெரியும் இந்த ப்ரொசீடிங் வந்து லைவாக நடக்குது அப்படின்னு, அங்கே இருக்கிற அந்த லாயருக்கும் தெரியும் இங்கே இப்போ இருக்கிற ப்ரொசீடிங் வந்து லைவாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதனாலேயும் நிறைய பயன்கள் இருக்குது. ஸோ இப்படி கவர்மெண்ட்டுக்கு, அதே மாதிரி பொதுமக்களுக்கு எப்படி இந்த இன்டர்நெட்டு, இந்த டிஜிட்டலைசேஷன், இந்த மொபைல் ஃபோன் ஹெல்ப் ஆகுது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்திருக்கு. ஊபர் உதாரணத்துக்கு, இல்லை ஓலா, இதை வந்து ஓட்டுற அந்த டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா. இவர் வந்து இந்த ஆத்தர் வந்து டெல்லியை வந்து உதாரணமாக காமிக்கிறாரு. ஓலா டெல்லியில் இல்லை ஊபர் அந்த காரை ஓட்டுற அந்த டிரைவர்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற வேறு ஸ்டேட்டில் இருக்கிற, அதாவது ஏழை குடும்பத்துலேருந்து வர்றாங்க அந்த டிரைவர்ஸ். அவங்க வந்து டெல்லியில் வண்டி ஓட்டிக்கிட்டு அவங்க ஒரு நாள் எவ்வளோ அமௌண்ட் அவங்க சம்பாதிக்கிறாங்களோ அதை உடனே இன்னொரு ஆப் ஈகோ அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக வீட்டில் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய மனைவிகளுக்கு அந்த காசை அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த இன்டர்நெட் மூலமாக இன்கம் வந்து வளருது, இன்கம் கூடுது, கவர்மெண்ட்டுக்கு வந்து மக்களுக்கு நிறைய சேவை பண்ண முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு, அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய பேர் வீட்டிலேருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணுறாங்க.
யூடியூபை யூஸ் பண்ணி நிறைய பேர் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்படி கவர்மெண்ட், பொதுமக்கள் அனைவரும் இந்த இன்டர்நெட், மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுனால அவங்களுடைய இன்கமை பெருக்கிக்கிறாங்க, மக்களுக்கு என்ன சேவை பண்ண முடியுமோ அதை இன்னும் அதிகமாக பண்ணுறாங்க. இதுதான் இந்த நெட் ரிசல்ட் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜி. அதை தான் இந்த விஜய் மகாஜன் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தில் மென்ஷன் பண்ணுறாரு. ரொம்ப அருமையான புத்தகம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.